வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். என்ன சேர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் டூ அண்ட் குரூப் டூ மால் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்தனால. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியா இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட் ஒப்பீனியன் மாரல் அண்ட் இன்டெலக்ட் அப்படின்ற இதை வந்து யார் சொன்னா அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இந்தியாவில் இருந்தனால அதை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் ஒன் ஃபிலிம் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப்பிக்கை படித்தோன்னா ஏதோ ஒரு லிங்க் ஆகுதுன்னா, யூனிட் 7 இந்தியா நேஷனல் மூமெண்ட்டில் வந்து இந்தியா நேஷனல் காங்கிரஸ் அந்த லிங்க் ஆகுது. பிகாஸ் ஐஎன்சியோட எமர்ஜென்சியை பற்றி இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் சிலபஸும் அதே தான், பேப்பர் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 35 ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். சாரி 36 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷினரிஸ். ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து அவங்க தான் வந்து ஏர்லியஸ்ட் தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மாடர்ன் எஜுகேஷனை வந்து கொடுக்கணும், இம்பார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோஸ்லட்டிசிங் ஸ்பிரிட்டோடு வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. ப்ரோஸ்லட்டிசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரை வந்து ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தாட் வந்து ப்ரோஸ்லட்டிசிங். ஸோ அந்த ஐடியாவில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து ஹிந்துஸோட நெகட்டிவ்ஸை, ஹிந்து ரிலீஜனோட நெகட்டிவ் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ்ஸான பாலிசம் அண்ட் காஸ்ட் இன்இக்வாலிட்டி, ஸோ இதை வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிஸை ப்ரீச் பண்ணுன்றதுக்கான யூஸ் பண்ண மெத்தட் என்ன அப்படின்னா, மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன். செக்யூலர்னா எல்லா ரிலீஜியனையும் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த செக்யூலர் எஜுகேஷன்ற மெத்தட் மூலமாக கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்ணாங்க. அண்ட் ஹிந்துஸ் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷனுக்கு எஜுகேஷனை வந்து டினை பண்ணனால அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஈவன் தோ இவங்க இவ்வளோ பண்ணியும் சில பீப்புள், ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டியால் வந்த சேலஞ்சஸ்னால உருவானது தான் வந்து சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து யாரால் வந்து லெட் பண்ணப்பட்டுச்சு, முன்னணி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ இங்கிலீஷ் படித்த இந்தியன் மக்கள் இன்டெலிஜென்சியா அவங்களால தான் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ஏன் வேணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, மக்களை பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூமெண்ட்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அப்போ அந்த 19th செஞ்சுரியில் இருந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து மூணு கேட்டகரிஸாக இருக்கு. ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் ஒன்று, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஒன்று, சோஷியல் மூமெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ், ஆத்மராங் பாண்டுரங்கோட பிரார்த்தனை சமாஜ், சர் சையத் அகமத் கானோட அலிகார் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் வந்து ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபன் மூமெண்ட். சோஷியல் மூமெண்ட் வந்து புனேல வந்து ஜோதிபா புலே, அண்ட் கேரளாவில் வந்து நாராயணகுரு அண்ட் ஐயங்கலி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்தி தாசர். ஸோ இந்த வெஸ்டர்ன் நாலேஜை படித்து என்லைட் ஆனப்புறம் இவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து ரிஃபார்மர்ஸ் தான் வந்து அவங்க உருவானதுக்கான காரணம். அவங்களோட ரீதிங்கிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து நேஷ்னல் கான்சியஸ்னஸ் வந்து வந்துச்சு. நேஷ்னல் கான்சியஸ்னஸ் வந்தனால தான் நிறைய அசோசியேஷன் ஆரம்பித்தாங்க. பிரம்ம சமாஜ் 1828 நைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக கத்திய சாரி ரிப்பன் வந்து சிசரால கட் பண்ணி ஆரம்பிப்போம், பட் பிரம்ம சமாஜம் மட்டும் நைஃப் வச்சு ஆரம்பிச்சாங்க. ஸோ என் வந்து 2F வந்து 8. நெக்ஸ்ட் வந்து பிரார்த்தனை சமாஜ். ஸோ பிரார்த்தனை சமாஜ் வந்து ஜாக் வந்து டைட்டன் பார்த்தோட ஹீரோ. ஸோ அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறாரு அந்த கப்பல் மூழ்கும் போது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜே வந்து 6, கே வந்து 7. நெக்ஸ்ட் வந்து ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் ஆரம்பிக்கணும்னா யாரையாச்சும் வந்து பலி கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆரியன்ஸே வந்து பலி கொடுக்குறாங்க. ஸோ கில், ஸோ கே வந்து 7, எல் வந்து 5. ஸோ இப்படி வந்து நிறைய அசோசியேஷன் வந்து வருது. அண்டு ராய், ராஜராம் மோகன் ராய் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நிறைய ரிஃபார்மர்ஸ் ஆன கே சந்திரசன் அண்ட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து வராங்க. அண்ட் இவங்க எல்லாத்தோட மெயின் கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா, சதி அபாலிஷ் பண்ணும், சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்ணும், விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அலிகார் மூமெண்ட் வந்து முஸ்லிம்ஸை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்லோவாக இந்த ஆர்கனைசேஷன் வந்து
டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் ஆரம்பித்து மக்களோட கஷ்டத்தை வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரமாக வந்து மாறுச்சு. நெக்ஸ்ட், நேஷனலிசம் ரைஸ் ஆக மற்ற காரணங்கள், இந்த வரைக்கும் இல்லாத காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொன்ன காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் 1857. ஸோ 1857 ரிவோல்ட் முடிஞ்சு பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ண விதம், அந்த இதை வந்து மெமரிஸ் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவங்களோட ரிவெஞ்சை காமிச்ச விதத்தை நாம் இன்னும் ரிவெஞ்ச் வாங்கலை. அண்ட் கோர்ட் மார்ஷியல், தட் மீன்ஸ் 1857 ரிவால்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் தான் வந்து ரிவால்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கள வந்து கோர்ட் மார்ஷியலில் தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மிலிட்ரி லாவில் இருக்கு இல்லையா, ஸோ கோர்ட் மார்ஷியல் லாவில் தான் ட்ரீட் பண்ணும். ஸோ அப்படி இருந்தும் அந்த கோர்ட் மார்ஷியல் லாவையும் ஃபார்மாலிட்டிஸையும் வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணலை. அண்ட் கோர்ட் மார்ஷியல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்க ப்ரிசனர்ஸை வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்கேஸ் அந்த அவங்க தீர்க்கிற அந்த வெஞ்சன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னா அவங்களோட கோவத்தால் வந்து அவங்கள வந்து அமைதியாக்கிட்டாங்க. அண்ட் ஈவன்தோ அந்த ப்ரிசனர்ஸ்க்கு வந்து டெத் கொடுத்தாலும் அந்த டெத் சென்டென்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அந்த சோல்ஜர்ஸ் வந்து நிறைய டார்ச்சரை வந்து அனுபவிச்சாங்க பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் பாம்பே பிரசிடென்சியோட கவர்னர் எல்ஃபன் ஸ்டோன் வந்து ஃபியூச்சர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா ஃபியூச்சர் ஜான் லாரன்ஸ் கிட்ட சொல்கிறாரு, டெல்லியை சீச் பண்ண அப்புறம் நம்ம வந்து நம்மளோட வெஞ்சன்ஸை தீர்த்துட்டோம், ஈவன் தோ ஃப்ரெண்டு ஃபோ எனிமி யாரையும் பார்க்காம நம்மளோட வெஞ்சன்ஸை நம்ம தீர்த்துட்டோம், அண்ட் திருடுறது லூட்டிங்கை கன்சிடர் பண்ணுற வரைக்கும் நம்ம நாதர்ஷாவையே வந்து சப்பாஸ் பண்ணிட்டோம், அவரையே வந்து மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து 1857 மெமரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் இங்கிலீஷர்ஸ் வந்து என்ன பாலிசி ஃபாலோ பண்ணாங்க, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணாங்க. தட் மீன்ஸ் இந்தியன்ஸ் வந்து ஹையர் பொசிஷனில் வந்து அலோ பண்ணலை, ஆன்டி இந்தியன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதனால் நிறைய பேர் வந்து டிஸ்கன்டென்ட், சாட்டிஸ்ஃபை ஆகலை. அண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அதோட ஏஜ் லிமிட் வந்து 21 தான் இருந்துச்சு, பட் இந்தியன்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதோட ஏஜ் லிமிட் அவங்கள வந்து உள்ளே வரக்கூடாது, சிவில் சர்வீஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட்டை 19 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து இம்பீரியல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து சைமல்டேனியஸாக அப்ராடில் நடக்கும்போது இங்கேயும் நடக்கணும், தட் மீன்ஸ் லண்டனில் நடக்கும்போது இங்கேயும் நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இங்கேருந்து கொண்டு போய் மக்கள் அங்கே எக்ஸாம் எழுத முடியாத காரணத்தினால இங்கேயும் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதை வந்து இம்பீரியல் கவர்மெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரெசிவ் மெஷர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளாய்டிவ் மெஷர் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ். ஸோ ரெப்ரெசிவ் மெஷர் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 124A ஐபிசியில் இந்தியன் பீனல் கோட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் டிஸ்எஃபெக்ஷனை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து பனிஷ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ ப்ரெஸ் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகணும் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ கே வந்து 7. ஸோ யூஸ்வலாக எஸ்சி தான் போடுவோம், பட் வேர்டுக்காக நான் எஸ்கே போட்டிருக்கேன். ஸோ கே வந்து 7, 8. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸை வந்து சென்சர் பண்ணுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அக்ராஸ் த நேஷன் வந்து ப்ரொட்டஸ்டை வந்து உண்டு பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துலேருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸ் கட்டணும் இல்லையா, அந்த வரியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்டு இங்கேயே நீங்கள் இந்தியாவிலே காட்டனை மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸைஸ் டியூட்டியை லெவி பண்ணாங்க. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியை அபாலிஷ் பண்ணி எக்ஸைஸ் டியூட்டியை லெவி பண்ணனால அக்ராஸ் த நேஷன் வந்து ஒரு டிஸ்கன்டென்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிப்பனோட இல்பர்ட் பில். ஸோ அந்த பில் வந்து இந்தியன் ஜட்ஜஸ்ஸை யூரோப்பியன்ஸ் வந்து ட்ரை பண்ண, தட் மீன்ஸ் யூரோப்பியன்ஸ் இருந்தாங்கன்னா இந்தியன் ஜட்ஜஸ் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்ததை மாற்றி இந்தியன் ஜட்ஜஸ் யூரோப்பியன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பவர் வந்து கொடுத்தாங்க. பட் இதுக்கு யூரோப்பியன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை கொடுத்தனால அண்ட் அந்த பில்லை வந்து அமெண்ட் பண்ணி யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ், பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸை கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் அதனால மக்களுக்கு கொண்டு போய் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி, சிவில் ரைட், இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அண்ட் பாலிடிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் மக்களோட பிரச்சனையை வந்து
அட்ரஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதனால நிறைய ப்ரெஸ் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜாராமோன்றோட சம்பத் கௌமுடி பெங்காலி லாங்குவேஜில் அண்ட் மீரட் உல் அக்பர் பர்ஷியன் லாங்குவேஜில். இது வந்து மக்களோட இஷ்யூஸை வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி அதில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. லேட்டர் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து லான்ச் ஆச்சு. அதில் ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா அமிர்த பஜார் பத்திரிகா, பாம்பே க்ரானிக்கல், ட்ரிபியூன், இந்தியன் மிரர், ஹிந்து ஸ்வதேச மித்திரன். நெக்ஸ்ட் வந்து இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரியன்டலிஸ்டான வில்லியம் ஜான்ஸ், சார்லஸ் வில்கின், மேக்ஸ் முல்லர். ஸோ இவங்க வந்து ரிலீஜியஸ் அண்ட் ஹிஸ்டரிக்கல் டெக்ஸ்ட்டு, தட் மீன்ஸ் சான்ஸ்கிரிட்ல இருந்த டெக்ஸ்ட், அரேபியன்ல இருந்த டெக்ஸ்ட், பர்ஷியன்ல இருந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இதை வந்து எல்லாத்துக்கும் அவைலபிள் ஆகிற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் வந்து இந்தியன் ட்ரெடிஷனோட ரிச்னஸால இன்ஸ்பயர் ஆகி அந்த ரிச்னஸை வந்து ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அதில் வந்து அரபிந்தோ கோஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நேஷனலிசமோட மிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்தியனோட தாட் கேரக்டர் பர்செப்ஷனை வந்து ரெக்கவர் பண்ணணும், அண்ட் அதை மூலமாக வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் இந்தியன் ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுதான் வந்து நேஷனலிசமோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.